ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பாப்பங்குளம் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக முறையாக மின்சாரம் விநியோகம் செய்யப்படாமல் அவ்வப்போது மட்டுமே மின்சாரம் வழங்கப்படுகிறது. அப்போதும் மின்சாரம் குறைந்த அழுத்த மின்சாரமாக வருவதால் மண்ணெண்ணை விளக்கை நம்பிதான் கிராம மக்கள் தங்களது வாழ்நிலை கழிக்கின்றனர். மேலும் தற்போதைய இளம் தலைமுறையினர் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் மின்சார வசதி கூட இல்லாமல் மாணவர்கள் விளக்கு ஒளியில்தான் தம் எதிர்காலத்தை நோக்கி செல்கின்றனர். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபாய் வீதம் வரி வைத்து மின்மாற்று அமைப்பதற்காக பரமக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மின் வாரிய அலுவலகங்களில் 3-4 முறை சென்று மனுக்கள் அளித்தும் அந்த கிராமத்திற்கு மின்மாற்றி அமைப்பதற்காக பொருட்களும் 2 மின்கம்பங்கள் மட்டுமே ஊண்டப்பட்டுள்ளது. மின்சார வாரியத்தில் இருந்து மின்மாற்றி அமைப்பதற்கான மின்சாதன பொருட்கள் கிராமத்தில் வந்து இறங்கி 10 ஆண்டுகள் கடந்துவிட்டதால் மின்சார பொருட்கள் அனைத்தும் துருப்பிடித்து காணப்படுகிறது. காற்று பொருளாக இருப்பதோடு கிராம மக்கள் தங்களது துணிகளை காய வைப்பதற்குத்தான் அந்த மின்கம்பங்கள் பயன்பட்டு வருகின்றன. இதனால் கிராமத்தில் இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்தும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் இருப்பதாக கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தற்போது டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லி பலவித நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் இன்னும் மின்சார வசதிகள் கூட இல்லாமல் கிராம மக்கள் பரிதவித்து வருவது கவலை அளிக்கிறது. இதனை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இருளில் மூழ்கி கிடக்கும் கிராம மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எங்க ஊர்ல டிரான்ஸ்பார் அமைக்கிறதுக்காக 2010 வந்து போல் ஊண்டினாங்க. ஆனா போல் ஊண்டி இது வரைக்கும் வந்து எந்தவித ஒரு ஆக்ஷன் எடுக்காம அப்படியே கிடக்குது. நாங்களும் பல முறை வந்து மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். நாங்கள் என் மனுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கையே கிடையாது. எங்களை கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் பரங்குடியில் போய் பாருங்க, சிக்கலில் உங்களோட ஜேய பாருங்க அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலுமே எங்களுக்கு வந்து ஒரு இதான இதாக கிடையாது. எங்கள் ஊருடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் தூங்க முடியாது, பகல் நேரத்தில் கூட வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அந்தளவுக்கு வேகு, இரவு நேரத்தில் கொசு தொல்லை தாங்க முடியாது. இப்போ படிக்கிறது கூட சரியான கரண்ட் வசதியே கிடையாது. வெறும் அரைக்கரண்ட் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் சின்ன பிள்ளைகள வச்சுக்கிட்டு, முதியவர்களை வச்சுக்கிட்டு எந்த நிலைமையில நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் பல முறையில் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரத்தில் வந்து மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுக்கு எங்களுக்கு வந்து தகுந்த ஒரு நடவடிக்கையே கிடையாது. கேட்டால் போங்க பார்த்துக்குறோம், போங்க செய்வாங்க, செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இப்போ கடந்த போன மாதம் 11ஆம் தேதி கூட கொண்டு கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. கரண்ட்டு ஃபுல்லாக அரைக்கரண்டாக இருக்குது. அரைக்கரண்டாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறம் கரண்டே இல்லாமல் போயிடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நாங்கள் வந்து கரண்ட்டுனால இந்த கொடுத்த மிக்சி கிரைண்டரு, வீட்டில் கொடுத்த டிவி, அந்த டிவி கூட ஓடாது. இப்போ கூட பாருங்கள், எங்கேயுமே கரண்டே கிடையாது. கரண்ட்டும் இல்லை, டிவி மிக்சி யார் வீட்லையுமே ஒரு 4 மணி 5 மணி ஆனாவே எல்லா பேரும் ஆப்பிடி போட்டுவாங்க. எல்லாரும் போட்டுக்கிட்டு தெருக்காட்டிலும் உட்கார வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து சீர் செஞ்சு கொடுக்கும் மாதிரி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010 வந்து மின்சாரம் வந்து எங்களுக்கு வந்து கம்மியானதாக வந்து இருந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து வீட்டு வரி வச்சு ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபான்னு சொல்லி வரி வச்சு நாங்கள் அதை வந்து மேற்கொண்டு எங்கெங்கே போகணுமோ அங்கே வந்து போய் செஞ்சோம். இதில் வந்து சிக்கலில் பிடிஓ ஆஃபீஸுக்கு கூட போனோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸுக்கு கூட போய் மனு கொடுத்தோம். எங்கள் கிராமத்திலேருந்து வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய பிரச்சனை வந்து இன்னும் தீர்வாகலை. 2010 வந்து இதுக்குள்ள ஜாமான்கள் கூட கொண்டு வந்து கிராமத்தில் இறக்கியிருந்தாங்க. ஆனால் அதற்குரிய மேற்கூறிய காரியங்களை வந்து எங்களுக்கு வந்து அப்படியே செய்யலை. அப்படியே வந்து எல்லாமே துருப்பிடிச்சு தான் கிடக்கு. இதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து பிள்ளைங்களுடைய படிப்பு வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. 5 மணி ஆயிடுச்சா, எங்கள் வீட்டில் வந்து லைட் எரியாது, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து விளக்கு பிடிச்சி தான் நாங்கள் இன்னும் படிக்கிறோம். 2021 வந்து எங்களுக்கு வந்து ஒளி வருமா வராதாங்கிற ஒரு கேள்விக்குறியில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் தான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்ட முடியும். இனிமேயும் எங்கள் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் மேற்கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும். எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து எப்படியாட்டு ஒரு தீர்வு வந்து கொடுக்கணும், அதை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம்.